ஓங்கார குடிலில் நாணிகளைத்தான் அறிமுகப்படுத்துவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீஷாய நமஹ. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், மோர் செலிபிரிட்டியார் அவர்கள், கலிபெருமார் அவர்கள், கருணான் அவர், கருணாகரன் அவர்கள் முறையே அவரவருக்கு உரியதை பாராயணம் செய்தார். அதை கேட்டோம். அத்தனையில் அது சொல்லப்பட்டெல்லாம் முற்று பெற்ற முனிவர்கள். இங்கே ஒன்று அறிமுகப்படுத்தினால் அது ஞானியாகத்தான் இருக்க முடியுமே தவிர இறந்தவர்களை அறிமுகப்படுத்த மாட்டோம். திருமந்திரம் இருக்கென்றால் முதுபெரும் தலைவன் வெல் நாமல வெல்ல முடியாத ஒன்றை வென்றவர்கள். நம்ம பசியை வெல்ல முடியாது. திருமலை தேவர் பசியை வென்றவர். கோபத்தை வெல்ல முடியாது. திருமலை தேவர் கோபத்தை வென்றவர். காமத்தை வெல்ல முடியாது. திருமலை தேவர் காமத்தை வென்றவர். மரணத்தை வெல்ல முடியாது. திருமலர் மரணத்தை வென்றவர். நரதறியை வெல்ல முடியாது. பரிணாம வளர்ச்சி நரதறியை வெல்ல முடியாது. நரதறியை வென்றவர். இப்படி ஒவ்வொரு மகானும் நம்மால் சாதிக்க முடியாத ஒன்றை சாதித்தவர்கள் ஞானிகள். அவர்களை தான் நாம் போது ஒரு முறைப்படுத்தி 131 மகான்களாக அமைத்திருக்கிறோம். போட்டு தொகுப்போம். அதே அன்பர்கள் படித்தார்கள். இப்போ நாம் ஏன் இங்கே கூடியிருக்கிறோம்? நோக்கம் மனிதனுக்கே உரிய லட்சியம், அதாவது மனிதர்களுக்கே உரிய ஒரு மோட்சம், ஒரு வீடு பேர், அதை அடைவதற்கு நாம் கூடியிருக்கிறோம். அன்பர் மாதவன் சொன்னது போல் தூய்மையான சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதாக சொன்னார். சொர்க்கம் எது என்று கேட்டான். எங்கெல்லாம் எதை அமைதி இருக்கின்றதோ, இதயத்தில் அமைதி இருந்தால் அங்கே அதுதான் உயர்ந்த இடம் அல்லது சொர்க்கம். இதயத்தில் அமைதி இல்லை என்றால் அதுவே நரகம். இதயத்தில் அமைதி எப்பொழுது வரும்? உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருந்தால் போதுமா? உடல் ஆரோக்கியமே புண்ணியம். உடல் நோயில்லாது இருக்கிறான் என்றாலே அதுவே ஒரு புண்ணியம். நோயில்லா உடம்பு உள்ள இருக்குது. அதே சமயத்தில் கவலை இல்லாத இதயம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.